ஒரு ஒரு பயங்கரம் ஆழமான ஒரு சதி திட்டம். 2016 ஆரம்பிச்சது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம். 17 இந்த ஜல்லிக்கட்டில் போட்டு சாத்து சாத்து சாத்தாங்க பாருங்க மக்களை, தமிழக மக்கள் அடித்தது. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் படுக்கலை. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வித் லாலெஸ்னஸ், தட் இஸ் அவங்க வந்து உச்சக்கட்ட அயோக்கியத்தனத்திலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சட்டத்துக்கு எந்த மரியாதை கொடுக்காம நாங்கள் செயல்படுவோம், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இதை பார்த்துட்ருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்ருக்கு இந்த நாட்டில். ஏன் இது ரொம்ப முக்கியம், 2014 அப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் யூபி போலீஸ், டெல்லி போலீஸ், இப்போ இந்த செகண்ட் டேர்மில் இன்னும் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. டெல்லி போலீஸ் உச்சக்கட்டாக ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் புனேலேயும் ஆரம்பித்தாங்க. பீமா கோரேகாவில் அந்த சம்பவத்தில் ஏகப்பட்ட ஆக்டிவிஸ்ட்டை உள்ளே போட்டாங்க, டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போட்டாங்க, தமிழ்நாட்டில் சுட்டே தள்ளிட்டுருக்காங்க. இப்போ இந்த நிலையில் ஜெயராஜும் ஃபெனிக்ஸ்க்கும் நியாயம் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு படி இவங்க நியாயத்துக்காக எஃப்ஐஆர் வேண்டும். அவங்க கையில் அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே ஏன் எஃப்ஐஆர் ஆகலை, பீல் அவுட்டுருக்காங்க. 176/1A சிஆர்பிசி ஆக்ட் பிரகாரம் இதுனா பாருங்க, பேர் வரமாட்டேங்குது, இன்க்வெஸ்ட் நடந்துட்டுருக்கான், ஜுடிஷியல் இன்க்வெஸ்ட் நடந்துட்டுருக்கான். ஜுடிஷியல் இன்க்வெஸ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த விசாரணை இருக்குது பாருங்க, நீதிபதியோட விசாரணை எஃப்ஐஆரை இருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கூட கூட பேரலாக போகலாம். இதோட பெரிய கேலி கூத்து என்னன்னா, அது ஹைகோர்ட்டோட பார்வையில் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் எஃப்ஐஆர் கொடுங்க, அது பொய் இருந்தால் சரி, அது பொய் இருந்தால் தூக்கி போடுங்க, ரெஃபர் பண்ணிவிடுங்க, அதில் முகாந்திரம் கரெக்டாக இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் போட்டு சார்ஜ் ஷீட் போடுங்க. இதில் என்ன பெரிய சிக்கல் இருக்குது? இதில் சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த போலீஸோட இந்த அராஜகம் இருக்குது பாருங்கள், நாடு முழுக்க அந்த சிஸ்டத்தை காப்பாற்றி ஆகணும். இதில் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டா வேறு கேஸ்லேயும் எஃப்ஐஆர் கேட்பீங்க. நாங்கள் தொடர்ந்து இதை பண்ண போகிறோம், நாங்கள் தொடர்ந்து மக்கள் அடிக்க போகிறோம், தொடர்ந்து வண்டியெல்லாம் நெருப்பு வைக்க போகிறோம், கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணுவோம், சிறையில் அடிப்போம், இதுக்கு இத்தான் அர்த்தம், வேறு எதுவுமே இல்லை. என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஜெயராஜோட அம்மாக்கிட்டேயும், சாரி அவங்க ஒய்ஃப் கிட்டேயும், ஃபெனிக்ஸோட சிஸ்டர்கிட்டேயும் கூட இருக்கேன், உறுதியாக கூட இருக்கும். நீங்கள் இந்த போராட்டம் கொஞ்சம் காலம் நடக்கும், அதுக்குன்ட்டு 13 வருஷம் 10 வருஷம் இப்படியெல்லாம் இழுத்துறாது. கேரளாவில் ஒரு அம்மா, ஐபிசியில் இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன், ஐபிசி தமிழில் போட்டிருந்தாங்க, கேரளாவில் ஒரு அம்மா தன்னோட மகனுக்காக போராடி 13 வருஷம் கழித்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு போலீஸ்காரங்களுக்கு. அம்மா இது உங்களுக்காக நடக்க, இப்படி நடக்காதுமா, நம்ம 13 வருஷம் தேவையில்லை. நான் என்னோடய கேஸை சொல்கிறேன், சிறையில் அடி வாங்கினேன் 2016. அடி வாங்கின உடனே மனைவி கிட்ட சொன்னேன், வெளியே கலவரம் உண்டானது, சாரி கலவரம் இல்லை, மக்கள் கொந்தளிச்சாங்க, மக்கள் பேசினாங்க, அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்தது, உயிருக்கு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன், உயிருக்கு தெளிவாக ஆபத்து இருந்தது, நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். உயிர் ஆபத்து வெளியே வந்த உடனே நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஜெயில் சூப்பரிண்ட் மேலே, போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாளே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் 2 கேஸ் வந்தது, அதுலேயே சிசிடிவி எனக்கு கொடுக்கப்படணும் இல்லை எஃப்ஐஆர் போடப்படணுமா இல்லையா, ரெண்டுமே நான் ஜெயிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னும் அவசரம் இல்லை. ஆனால் இது 3 வருஷத்தில் முடிஞ்சது இந்த வேலை, இன்னும் எஃப்ஐஆர் போட வைக்கணும். சும்மா நீங்கள் தைரியமாக இருங்க, கூட இருக்கும், தமிழுக்கும் உங்கள் கூட இருக்குது. ஏகப்பட்ட உணர்ச்சி நான் பார்க்குறேன் மக்கள் மத்தியில். கொஞ்சம் கொரோனா காலம், போலீஸ் அராஜ்யம் இன்னும் ஃபுல்லாக இருக்குது, மக்கள் நாளை இப்போ வெளியும் வரவும் கூடாது, வரவும் முடியல, ரெண்டுமே இருக்கு. ஆனால் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா, இப்போ உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்துக்கிட்ட? ஒரே கேள்வி, எஃப்ஐஆரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை வரும். எஃப்ஐஆர் கொடுக்கறதுல என்ன பெரிய சிக்கல் இருக்கு உங்களுக்கு? இது ஒரு மர்டருன்ட்டு எழுதுறதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மர்டர் இல்லைன்ட்டு சொல்லிட்டு போங்க.
இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது உங்களுக்கு. பட் திரும்ப வந்துடுறேன், ஆமாம் உங்கள் கூட இருக்கோம், உறுதியாக இது ரெண்டு மூணு நாள் பார்ப்போம். தண்ணி அப்படியே மேலே ஏறிட்டுருக்கு, ஏதோ ஒரு வழி வரும். மீடியா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, எவனோ செத்தா மட்டும் இதை எடுக்காதீங்க, செத்தா மட்டும் செய்தி போடாதீங்க, அடி வாங்கினத மட்டும் செய்தி போடாதீங்க, எங்களை தும்படுத்தின மட்டும் செய்தி போடாதீங்க, வெற்றி இருக்கு பாருங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் அதையும் செய்தியாக போடுங்களே, அதையும் செய்தியாக போட மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கு ஊக்கம் கிடைக்கும், எங்களால் சண்டை போட முடியும், எடப்பாடியாவது மன்னாங்கட்டியாவது நாங்கள் எவனை வேணால் எடுத்து சண்டை போடுவோன்ட்டு அந்த தைரியம் யார் கொடுக்கறது? யாரோ ஜெயிச்சிருந்தா அந்த கதையை கேட்டால் தான் அந்த தைரியம் வரும். எப்போ பார்த்தாலும் செத்தான், அவன் செத்து போயிட்டான், அது இதுன்ட்டு இது என்ன மீடியாவுக்கு என்ன அது புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. பாப்பா மோகன் சார் நம்ம வக்கீல் இருக்கார், பவானியில் இருக்கார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார், பாண்டிச்சேரியில் ஜெயில் சூப்பர்டென்ட்டை 100 நாள் உள்ளே உட்கார வச்சார். இந்த செய்தி எங்கேயும் வரல, ஏன் வரல? ஒரு எஸ்ஐ ஒரு பையனை ஸ்டேஷனுக்குள்ளே சுட்டுட்டு கரூரில் ஆயுள் தண்டனை கிடச்சது. எத்தனை பேருக்கு இந்த விவரம் தெரியும், இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு? இதெல்லாம் செய்தியாக போடுங்க, பெருசாக போடுங்க, பாராட்டுங்க மக்களை. மீடியா கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசு கேளுங்க இந்த விஷயத்தை. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொடூரமான நியூஸே போட்டுட்டுனால கொஞ்சம் பயம் வந்துடுது மக்கள் மத்தியில் உள்ள, ஐயோ இவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. இல்லை பண்ண முடியும், ஏகப்பட்டது பண்ண முடியும், கொஞ்சம் தைரியம் வேணும். அந்த அம்மா கதறி அழுது சொன்னாங்க பாருங்க, யோ ஒரு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ஒரு 10 பேர் என் பையன் அடி வாங்குறப்போ வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாமே ஐயான்ட்டு சொன்னாங்க பாருங்க. இப்போ நக்கீரனில் பார்த்தேன் ஒரு வீடியோவில், அந்த அம்மா சொல்லுது முடியல, முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்களாம் அந்த நெஞ்சிலிருந்து. ஒரு 10 பேர் வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாமே, கண்டிப்பாக வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமா? ஃபெயில் பண்ணிட்டோம் உங்களை, ஆனால் நியாயத்துக்காக ஃபெயில் பண்ண மாட்டோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த ஜாதி அடிப்படையில் மதம் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிறுக்கு பசங்க. ஹரி நாடாருன்ட்டு ஒருத்தர் வீடியோ பார்த்தேன்னா என்னன்னா, உடனே பென்னிக்ஸ் நாடாருங்கிறீங்க, ஜெயராஜ் நாடாருங்கிறீங்க, அப்போ நான் அடி வாங்கினா எனக்கு வர மாட்டேனா? ம், நாடா இருந்தால் தான் போயேனா? என்ன என்னண்ணா பேசிட்டு இப்படிலாம்? ஹரி நாடாரு தப்பு, இது தப்பு பண்ணாதீங்க, ஜாதியாக இதை எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்னொருத்தன் போட்டான், ஒரு ஒரு ஹிந்துத்துவ ஆள் ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தான், இவங்க கிறிஸ்டியன் இதனால தான் ஊரடைப்பு நடந்தது அது இதுன்ட்டு, ஹிந்து மக்களாக இருந்தால் பண்ண மாட்டாங்கன்ட்டு. என்னையா இது, இந்த டைமில் ஒரு ஒரு வியவஸ்தை இல்லை உங்களுக்கெல்லாம். அதுக்கு ஒரு 4000-5000 ஷேர் வேற போல அந்த வீடியோவுக்கு. இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் நம்ம, ஆமாம் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க நீங்கள், உங்கள் கூட இருக்கும். இது சும்மா பேச்சுக்காக சொல்ல, ஒரு ஒரு கேஸ் நான் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இழுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இருக்குது. நான் உங்ககிட்ட ஆதாரத்தோடு உங்ககிட்ட அனுப்பிச்சுட்றேன். எஃப்ஐஆர் வாங்காமல் விடாதீங்கம்மா, எஃப்ஐஆர் வாங்கியே தீரணும், எஃப்ஐஆர் வாங்கியே தீருவோம். ஒரே விஷயம்தான் இதில், எஃப்ஐஆர் போட வைக்கிறோம், எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். நன்றி.